வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. நீட், ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த படிப்புகள் இவை குறித்து கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீட்டில் மெடிசன் கிடைக்கல, அதே நேரத்தில் அதுக்கு வெளியில் நிறைய உயர்வான படிப்புகள், மதிக்கப்படக்கூடிய படிப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் இவை போன்ற படிப்புகள் இருக்குது. ஸோ இந்த படிப்புகளோட முக்கியத்துவம் பற்றியும் இவற்றுக்கான வாய்ப்புகள் பற்றியும் அதுக்கு எப்படி மாணவர்கள் தயாராகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸுக்கோ இல்லை வெட்டினரி, ஃபிஷரிஸு இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸுக்கு கண்டிப்பாக நீட் தேவை கிடையாது. வெட்டினரி பொறுத்த வரைக்கும் நீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் தேவைப்படுது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட்டு தேவை கிடையாது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். என்றைக்குமே வேளாண்மை துறைக்குன்னு ஒரு தனி ஒரு மவுஸ் இருக்க தான் செய்ய போகிறது. நிறைய தனியார் கல்லூரிகளும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வெறும் பிஎஸ்சி அக்ரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த கட் ஆஃப். ஏன்னா நிறைய பேர் வெறும் இந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அக்ரிக்கு கட் ஆஃப் எப்போவுமே மேக்ஸ் 50 மார்க்கு, ஃபிசிக்ஸ் 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரி 50 மார்க்கு, பயாலஜி 50 மார்க்கு. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வச்சு தான் அக்ரிக்கு அக்ரி ரிலேட்டட் கோர்ஸுக்கு கட் ஆஃப் நிர்ணயிக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது நம்ம அப்போது ஒரு பிஎஸ்சி அக்ரியோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ இல்லை நம்ம பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியோ இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும்னா they have to give importance to all the 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல மார்க் வாங்கினா தான் நம்மளுடைய அரசு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்மளுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போது பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஹார்டிகல்ச்சர் இது மாதிரி எல்லாமே கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் பார்த்திங்கன்னா இது தவிர இந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டட் அங்கே கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேல் படிப்பு படிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் வேளாண்மை துறையில் அகெயின் நான் லாஸ்ட்டு இந்த பேராமெடிக்கல் பேசும்போது கூட சொன்ன மாதிரி AI டூல்ஸ் have started coming to give a better output. எல்லாத்துக்குமே நீங்கள் செயற்கை நுண்ணறிவுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அடுத்தது பிஎஸ்சி அக்ரி மாதிரி படிக்கும்போது நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ், தெர் ஆர் ப்ரைவேட் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள். பட் பிஜி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதாவது எஸ்பெஷலி அந்த சாயில் மேனேஜ்மெண்ட்டு இல்லை சீட் டெவலப்மெண்ட்டு இதுக்கு ரிலேட்டடாக இன்றைக்கி நிறைய தேவை இருக்குது. இது தவிர ஈவன் மேனேஜ்மெண்ட் சைடில் கூட நீங்கள் போகலாம். அக்ரி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் இப்போ போஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்குது சார். ஸோ அக்ரி படிக்கும்போது கண்டிப்பாக they have to go about it. அடுத்தது அக்ரி படித்தா நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் கிடைக்கும். சில நல்ல பல்கலை நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே நிறைய அடிஷ்னல் இன்புட்லாம் கொடுக்குறாங்க. லைப்ரரி இஸ் பின் எக்யூப்டு, அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எய்ம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப்ஸுக்கு போகணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கல தப்பு கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கூட நான் சொல்வேன் நல்லா வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 18 மாணவர்கள் ஒவ்வொரு வருஷம் நம்மளுடைய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் தேர்ச்சி பண்ணுறாங்க. காரணம் அப்படின்னா நம்முடைய பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியுடைய கோர்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு சூட் ஆகுது சார். அதனால தான் நம்முடைய மாணவர்கள் நல்லா பண்ணுறாங்க. அதுவும் ஒரு வாய்ப்பாக வச்சுக்கலாம் அவங்க. அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் தாராளமாக படிக்கலாம் இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்வேன், இப்போ ஒரு ஃபார்மருடைய பையன் அக்ரி எடுத்து படிக்கிறது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்கன்னு சொல்வேன். கண்டிப்பாக அவங்க இப்போ நிறைய இது எப்படி இப்போ ஆகிட்டுருக்குன்னா டாக்டர் படிக்கிற பையன் சார் டாக்டர் வேணாம் சார் அப்படின்னா டாக்டர் இல்லை, பிஸ்னஸ் பண்ணால் டாக்டர் பண்ணுங்கிறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இந்த அக்ரிகல்ச்சரிஸ்டுடைய பசங்க அக்ரிகல்ச்சர் படித்தா வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. யூ கேன் யூட்டிலைஸ். நீங்கள் படிக்கிறது நம்முடைய நாட்டுக்கு டெவலப் பண்ணுறது வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி குட் குவாலிட்டி, குட் ப்ரொடக்ஷன் இஸ் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிஎஸ்சி அக்ரியும் படிக்கலாம் சார், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் இப்போது நிறைய பேர் மத்தியில் சார் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, பேங்க் ஜாப்லாம் இல்லை அப்படின்னா அது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். முதல்லாம் அக்ரி படித்தா பேங்க் ஜாப் இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து டியூ டு டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதனால் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகலன்னு சொல்ல கிடையாது, மிகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தைரியமாக படிக்கலாம் சார். இந்த பிஎஸ்சி அக்ரி ஆர்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து மக்களிடையே வந்து அந்த கிரீன், அதாவது நர்சரி இந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்லேயே வந்து தோட்டக்கலை வந்து வீட்லேயே வந்து பண்ணுறது, ஆர்கானிக் ஃபார்மிங், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி வந்து சேஞ்சஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ ஆர்டிகல்ச்சர் வந்து படிச்சுட்டு ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ச்சர் வந்து இட்ஸ் அ குட் திங். வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஐ நோ மெனி பீப்புள் ஆர் மேக்கிங் பிக் மணி. இந்த ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ட்ரை ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே நிறைய பண்ணுறாங்க சார். அந்த வந்து இன்டீரியர் டிசைன் ஃப்ளவரிங்காக வந்து பண்ணுறது வந்து ஒரு மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டிசைன்ஸு இந்த ஃப்ளவரிங்கு, அதுக்கு வந்து ஆர்டிகல்ச்சர் படிச்சுட்டு அந்த அந்த ஒரு ஒரு க்ரோ பண்ணுறாங்க சார். ஃப்ளாரிகல்ச்சர் ஒரு பெரிய பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் ஃப்ளாரிகல்ச்சர் இந்த ஆர்டிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கம்மியாக இருக்குது சார். இதில் என்ன இது காரணம் என்ன அப்படின்னா, ஐ விஷ் தட் வந்து ஈவன் சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆர்டிகல்ச்சர் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பி டவுன் சி டவுன் தான் சார் வந்து இந்த டாப் சிட்டி அதில் வந்து வரவங்க வந்து ரொம்ப கம்மி. அதாவது வராங்க இல்லைன்னு சொல்கிறாரு, 80% டாமினேட்டட். பட் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கிவ் தம் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஓரியன்டேஷன் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது சார். அவனுக்கு வந்து எடுத்தோன்னே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து தேவைப்படுது. ஓ, இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு வெளி உலகத்தில் எப்படி இருக்குன்னு காமிச்சா வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஆர்வம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா நான் கேட்குறேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட் இயர் சார் இந்த மாதிரிலாம் இருக்கா சார் எங்கெல்லாம் சொல்கிறேன், சொல்லித்தராங்க, நல்லா சொல்லித்தராங்க எல்லாமே காலேஜில். பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை, அது மாதிரி கெரியர். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார் இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் சொன்ன தகவலோட ஒரு தொடர்ச்சி தான், அதாவது ஃபாரஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய ஐஎஃப்எஸ் ஆகிறாங்க, அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் நிறைய பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி படித்து வராங்க. இதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணி? இல்லை, பின்னணி அப்படின்னு காரணத்தோட வந்து சார், அதாவது எப்போவுமே அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு ஒரு ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, நீ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணுமா, ஃபஸ்ட்டு ஒரு சொந்தக்காரன்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நீ அக்ரி படி, அங்கே வந்து தே வில் கிவ் லாட் ஆஃப் இன்புட்ஸு, அந்த ஒரு காரணம் தான். ஸோ இந்த கெட் லாட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து அங்கே, அதாவது அந்த என்வாயர்மெண்டல் வந்து கிரியேட் ஆகுது சார். நிறைய சீனியர்ஸ் நிறைய ஆயிருக்காங்க, அவங்களுடைய இன்புட், அந்த அலுமினியுடைய சப்போர்ட்டு, இது எல்லாமே இருக்குது. அந்த ஒரு காரணம் வந்து அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சார். இப்போ பிஎஃப்எஸ்சி கோர்ஸ், ஃபிஷரிஸுடைய கோர்ஸ், அதனுடைய தேவை என்ன, என்ன வாய்ப்புகள் அதில் இருக்குது? இல்லை, கண்டிப்பாக சார் ஃபிஷரிஸ் சயின்ஸ் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதில் வந்து 9 வகையான கோர்ஸஸ் இருக்குது. பட் இது எதுக்குமே நீட்டு தேவை கிடையாது. இதுவும் வந்து பயாலஜி 100 மார்க்ஸு, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, 200 கட் ஆஃப் பேஸ் பண்ணி. ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துலேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியல. அதாவது ஃபிஷரிஸுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது வெயிட் பண்ணிட்டு இந்த மாடலும் நான் பார்த்துருக்கேன். இது இந்த ரீச் ஆகலை. இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாமல் போச்சு. ஸோ இந்த வருஷமும் அது கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஃபிஷரிஸுக்கு அப்ளிகேஷன். ஸோ ஃபிஷரிஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்களா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போன வருஷம் வந்து லாஸ்ட் இயர் வந்து தே கேவ் இட் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் சயின்ஸு, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இதில் வந்து என்ன அப்படின்னு இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம், ஏன் வாய்ப்புகள் ஜாஸ்தி கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஃபிஷரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி கவர்மெண்ட் சைட்லேயும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சார் ஃபிஷரிஸில். இன்னொன்று வந்து வேர்ல்டு ஃபுட் கவுன்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த கடல் சார்ந்த உணவுகளுடைய உற்பத்தியும் உட்கொள்ளுதலும் வந்து அது 36 to 42% அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், சிக்கன் சாப்பிட்ட சைடு அப்படின்னா, ஸோ பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் டு ஒயிட் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரம் ரெட் மீட் டு ஒயிட் மீட். ஸோ இது வந்து அதனால தான் மேபி ஃபிஷ் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சோன்னு தெரியல எனக்கு. பட் வந்து அந்த கன்சப்ஷன் ப்ராசஸிங், இப்போ ஃபிஷ்ஷுடைய ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக கொண்டு வந்துட்டாங்க சார். இப்போ இதில் வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜியும் இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு வந்து தலை சிறந்த பிரியாணி, திண்டுக்கல்லில் இருக்கிற சில பிரியாணியில் வந்து பிரியாணியே வந்து ஒரு காலத்தில் அவங்க ஃபோட்டோ போடுறது வந்து இந்த இது பண்ணி பண்ணுறது. பட் வந்து இப்போ வந்து தி ஹேவ் மிஷின்ஸ் டு மேனுஃபேக்சர் பிரியாணிஸ் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி இஸ் இன்கமிங் இன் எவ்ரி ஃபீல்ட். ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. மீன்வளத்துறையில் ஃபிஷரிஸ் சயின்ஸு, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசு வேலைகளும் இருக்குது, மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமும் நிறையா இருக்குது, வெளிநாடுலேயும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்முடைய ஃபிஷரிஸ் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தொழில் இருக்கிறது வந்து தே ஹவ் டைட் அப் வித் லாட் ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். சார் வெப்சைட்டில் போய் போனீங்கன்னா, இணையதளத்தில் போனீங்களாலே நீங்கள் பார்க்கலாம், நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து ஃபிஷரிஸும் தாராளமாக வந்து அப்ளிகேஷன் போடலாம் சார். அடுத்தது வெட்னரி, கால்நடை மருத்துவம், இதுக்கும் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. வந்து நம்முடைய அரசு வந்து எப்போவுமே தமிழக அரசு வந்து கால்நடை மருத்துவத்துக்குன்னு ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஃபேர்லி, வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. பெட்டு, அதாவது ஒரு வீட்டில் பெட் வளர்க்குறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு சார். அது வந்து கால்நடைத்துறைக்கு ஆமாம் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைவேட்டாகவும் நல்லா நிறையா இருக்குது சார். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெட்னரியில் வந்து நாட் ஓன்லி வெட்னரி சயின்ஸு, அதில் வந்து பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, டைரி டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. பட் பெஸ்ட்டு வந்து வெட்னரி சயின்ஸ் தான். வெட்னரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கால்நடை மருத்துவத்துக்கு என்றைக்குமே வந்து எப்போவுமே இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, தனியாரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகள் கிடையாது சார். அவங்க வந்து தே ஹவ் டு டிபெண்ட் ஒன்லி ஆன் தி கவர்மெண்ட்டு. தனியார் கல்லூரிகள் வெட்னரிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் மற்ற சில மாநிலங்களில் இருக்குது. அது நீங்கள் வந்து யூ நீட் டு கோ த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்டு, அதுக்கான காம்படிஷன் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒன்லி கவர்மெண்ட் சீட்ஸ் ஆர் அவைலபிள் பியூர்லி ஆன் த்ரூ கவுன்சிலிங், மெரிட்டு, ரெகுலர் ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க சார். ஸோ வந்து அக்ரி, வெட்னரி, ஃபிஷரிஸ், இது மூணுக்குமே நல்லாவே வந்து வாய்ப்புகள் இருக்குது சார். பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்குன்னா இது ஒரு மேஜர் சாய்ஸாக வந்து வச்சுக்கலாம். இன்னொரு வந்து நான் சொல்ல வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி கொஞ்சம் லேட்டாக தான் உணர்றாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி, ஜேபி சார் அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சு போச்சு டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அப்ளிகேஷனே போடல, எனக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. நிறைய சில தொலைக்காட்சிகள் உங்களை மாதிரி மாணவர்கள் வந்து உங்களை மாதிரி கல்வியாளர்கள் யூடியூப்பில் பேசும்போது எல்லாம் தெரியுது அப்படின்னு. நான் எப்போவுமே பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்ல வேண்டியது, கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே போடணும். ஒன்லி நான் வந்து இதுக்கு தான் போடுவேன் அப்படின்னு ஒரு 500 ரூபா வந்து சேவ் பண்ணதெல்லாம் கிடையாது. நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, அட்மிஷன் கிடைக்குதா போகிறதா வேணாமல் அது அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், யூனோ வாட் இஸ் த மோஸ்ட் சேடஸ்ட் வேர்ட்ஸ் இன் எனிபடிஸ் லைஃப். ஒரு மனிதனுக்கு சோகமானவருக்கு, ஐயோ நான் அப்ளிகேஷன் போட்டுருக்கலாமே, இது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. டோன்ட் ஹேவ் ஃபீல் இட். அப்ளிகேஷன் போடும்போது போட்டுருங்க. அரசு வந்து நிறைய சலுகைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீல வந்து ரிசர்வ் கேட்டகரி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் போடல என்ன தப்பு? அப்ளிகேஷனே போடாமல் அட்மிஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது சார். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடுறாங்க. மற்றது சாய்ஸ் எப்போவுமே வந்து நான் வந்து கெரியரில் வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி மூணுக்குமே வச்சுட்டு அப்ளிகேஷன் போடுறது என்றைக்குமே பெட்டர். ஸோ அப்ளிகேஷன் போடாமல் இருந்துடாதீங்க. ஃபிஷரிஸ்க்கோ, வெட்னரிக்கோ, இல்லை அக்ரிக்கோ போடுங்க. ஜாயின் பண்ணுறதா வேணுமோ அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே டேக் அ கால் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தொடர்புடைய கோர்சஸ், இப்போ மரைன் பயாலஜி, பயோடெக்னாலஜி, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது மாணவர்கள் அதில் இறங்கல? அதாவது பயோடெக்னாலஜி ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போது வந்து உலகத்திலேயே வந்து எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி, ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி எல்லாம் பேசுகிறோமோ, இதில் வந்து சார் இப்போ சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகிட்ருக்கு, டெவலப் ஆகிட்ருக்கு. இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. நீங்கள் கூகுளில் போய் சிந்தட்டிக் பயாலஜி பற்றி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மெர்ஸ்மரைஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சைலண்ட்டாக அதாவது ஒரு சுனாமி மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவேன், இந்த சிந்தட்டிக் பயாலஜி டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பயாலஜி ரிலேட்டட் கூட இந்த மாதிரி இதுனா அதுக்கு கோர்ஸ் வரல. இதை பற்றி நிறைய இன்புட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய ரிசர்ச் வருது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து தே ஹவ் டு கோ அபவுட் இட். இப்போது பயோடெக்னாலஜி படிக்கிற மாணவர்கள் வந்து 2 ஏரியாவில் வந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து ஜினோமிக்ஸு, இன்னொரு வந்து தெர் ஆர் கிறிஸ்பர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து வந்துட்டுருக்கு. ஸோ தெர் ஆர் சம் நியூ திங்ஸ் ஆர் டெவலப்பிங் இன் பயோடெக்னாலஜி ரிலேட்டட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்து அப்டேட் ஆகிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் சார். அது வந்து அந்த ஏரியாவில் வந்து வி நீட் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச். இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த சிந்தட்டிக் பயாலஜிலையோ இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஜினோமிக்ஸில் வந்து இப்போ மதுரை காமராஜ் அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து தே கேன் ரியலி டெவலப்ட் கோ அபவுட் இட். அதே மாதிரி வந்து இப்போ இந்த மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி இது பண்ணும்போது அப்ளைட் மைக்ரோபயாலஜி இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி இல்லை வந்து இந்த மாதிரி இதில் வந்து போகலாம். இந்த மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க கூட நீங்கள் வந்து பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ், அது வந்து மைக்ரோபியால் ஜீன் டெக்னாலஜி, இப்படிலாம் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. பட் பியூர்லி கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்ட் சார். இதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்குது. பட் கொஞ்சம் போட்டி இருந்தாலும் மாணவர்கள் அதுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் சார். இப்போ இந்த இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு ப்ராப்ளம் என்னென்னா சார், இந்த இந்த மாதிரி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எது அது கிடைக்கல அதனால தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர். இதை ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ண பாருங்கள், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக வந்து வேறு கிடைக்கல அதனால் இது ஜாயின் பண்ண அப்படின்னா இதுலேயும் வந்து இப்போ மைக்ரோபயாலஜி பண்ணுறோன்னா நீங்கள் வந்து பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸு, ஜினோமிக்ஸு, மைக்ரோபியல் ஜீன் டெக்னாலஜி இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய இருக்குது. அந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது சார். பை த டைம் ஈ ரியலைஸ், அது தேர்ட் இயரில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அது லேட் ஆகிடுது. ஸோ இட்ஸ் கெட் ஸ்டாண்டர்ட். அது மாதிரி உயர்கல்வியோடு சேர்ந்து பிளான் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இயர் பண்ணும்போது இந்த மாதிரி இதுக்கு என்ன, பிகாஸ் ரிசர்ச் ஓரியன்ட், ஆனால் அவனுக்கு நல்லா அவங்க ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். வெறும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஒரு பயோடெக்னாலஜி படிச்சுட்டு யூ கெனாட் கெட் அ பிக் ஜாப். யூ நீட் டு ரியலி டூ மாஸ்டர்ஸ். இந்த மாஸ்டர்ஸில் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி நுழைவுத் தேர்வுகள், அதுக்கு என்ன மாதிரி திறமைகள், என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நம்முடைய ரிசர்ச் கேப்பபிலிட்டி என்ன, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரியணும் சார். இது வந்து சும்மா எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஜாயின் பண்ணுறதோட ஒரு குறிக்கோளோட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க சார். மரைன் பயாலஜி சார் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இல்லை. இன்னும் மரைன் பயாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி மாணவர்களுடைய ஆர்வம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 நகர்ப்புறத்தில் வந்து அந்த அந்த அதை பற்றி இது பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். பட் அகைன் அது ரிசர்ச் ஓரியன்ட், மேலே படிக்கணும் சார். அது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இன் அப்ராட் சார். பட் அப்ராடில் போகிறதுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சுன்னா பெட்டர். இல்லை தே ஹாவ் டு ரியலி கெட் குட் ரிசர்ச் ப்ரெசன்டேஷன் டு பேக்கப் டு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்காக. ஸோ அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறது பெட்டர். ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பேப்பர் ப்ரெசன்டேஷன், இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் வந்து அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா தெர் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு குட் இன்டர்ன்ஷிப் ஆல்சோ சார். பயனுள்ள தகவல்கள் சார். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ், பிவிஎஸ்சி போன்ற படிப்புகளோட முக்கியத்துவம் பற்றியும், இதை தாண்டி உள்ள பயாலஜி கோர்சஸ் பற்றியும், அவற்றில் விரும்புகிற மாணவர்கள் முதலாண்டிலிருந்தே ஒரு உயர்கல்வியை பற்றி ஒரு பார்வையுடன் படிக்க வேண்டும் என்ற தகவலையும் அழகாக சொன்னீர்கள். மிக்க நன்றி சார்.